வணக்கம் நண்பர்களே, நம்ம டெய்லி சீரீஸ் வீடியோவில் முக்கியமான 20 ஜிகே அஞ்சிஎஸ் கொஸ்டின்ஸ் தான் வந்து பார்த்துட்ருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கான முதல் கேள்வி பார்த்தோம்னா, ஹூ ஆஸ் த ரிஃபார்மர் ஃப்ரம் த மகாராஷ்டிரா வாஸ் நவுன் அஸ் லோகிதவாதி? லோகிதவாதி அப்படிங்கிற நிக்நேம் யாருக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, கோபால் ஹரி தேஷ்முக், ஜிஹெச் தேஷ்முக், கோபால் ஹரி தேஷ்முக். இவர் மகாராஷ்டிரா சேர்ந்தவர். இவர் பிறந்தது பார்த்தோம்னா பூனே. ஓகேங்களா, கோபால ஹரி தேஷ்முக்கு தான் நம்ம நிக்நேமாக லோகிதவாதி அப்படின்னு கூப்பிடுவோம். இவர் மகாராஷ்டிராவை சேர்ந்தவர். ஹூ இஸ் த போர்ச்சுகீஸ் கவர்னர் ஹூ அபாலிஸ்ட் சதி இன் கோவா? ஸோ சத்தினா நமக்கு ஞாபகம் வர்றது ஒரு முக்கியமான ரெண்டு பேர் யாருன்னு பார்த்தோம்னா, இந்தியாவை சேர்ந்த ராஜாராம் மோகன் ராய், ராஜாராம் மோகன் ராய் அண்டு பிரிட்டிஷ் லார்ட் வில்லியம் பென்டிக். இந்த சத்தி இந்தியாவை விட்டு அழியறதுக்கு முக்கியமான காரணமாக இவங்க ரெண்டு பேர் தான் இருந்தாங்க. இந்த கொஷனில் பொறுத்த வரைக்கும் கோவாவில் பர்டிகுலராக ஒரு பிளேஸை மென்ஷன் பண்ணி அங்கே ஆண்டுட்டு இருந்த ஒரு போர்ச்சுகீஸ் கவர்னர் வந்து சத்தியை ஃபுல்லாக அபாலிஷ் பண்ணார், ஃபுல்லாக அழித்தார் கோவாவில். அது யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆல்பர்ட் கியூ, ஆல்பர்ட் கியூங்கிற ஒரு போர்ச்சுகீஸ் கவர்னர் தான் வந்து கோவாவில் சத்திங்கிறது முழுசாக அழியறதுக்கு முக்கியமான காரணமாக இருந்தார். ஜென்ரலாக வந்து சத்தி அபாலிஷ் பண்ண காரணம் அப்படின்னு கேட்டாங்கன்னா, முக்கியமான காரணம் இந்தியன் மென்ஷன் பண்ணாங்கன்னா அது ராஜாராம் மோகன் ராய். பிரிட்டிஷ் பீப்புள், பிரிட்டிஷ் கவர்னர் அப்படின்னு கேட்டாங்கன்னா லார்ட் வில்லியம் பென்டிக். இது வந்து டிஃப்ரெண்ட் க்வெஸ்சன். போர்ச்சுகீஸ் கவர்னர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆல்பர்ட் கியூ. அடுத்த க்வெஸ்சன், அண்டர் விச் ஆக்ட் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இன்ட்ரடியூஸ் டயார்கி அட் ப்ராவின்சஸ்? ஸோ இந்த டயார்கி சிஸ்டமை எந்த ஆக்ட் மூலிமா பிரிட்டிஷ் கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1919, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1919. இந்த பீரியடில் யார் கவர்னர் ஜென்ரலாக இருந்தார் அப்படின்னு பார்த்தோம்னா, லார்ட் கிளெம்ஸ்போர்ட். இந்த வருஷத்தில் முக்கியமானது அப்படின்னு பார்த்தோம்னா ரவுலத் ஆக்ட். அண்டு இன்னொரு முக்கியமான பார்த்தோம்னா ஜாலியன்வாலாபா எந்த டேட்லன்னு பார்த்தோம்னா 13th April, த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன், ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஜாலியன்வாலா எந்த நாள், வருஷன்னு கேட்க மாட்டாங்க, மென்ஷன் பண்ணி நாள் எந்த நாளில் நடந்ததுன்னு கேட்பாங்க. அது வந்து 13th April. யார் பீரியடில் அப்படின்னு பார்த்தோம்னா லார்ட் கிளெம்ஸ்போர்ட் பீரியடில். இவரோட பீரியடில் தான் வந்து ஒவ்வொரு ப்ராவின்சஸ்லேயும் வந்து ப்ராவின்ஸ் ஸ்டேட்ஸ்லேயும் வந்து டயர்கி சிஸ்டமை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. டூரிங் விச் பிரிட்டிஷ் ப்ரைம் மினிஸ்டர் பீரியட் குவிட் இண்டியா மூமெண்ட் டுக் பிளேஸ்? குவிட் இண்டியா மூமெண்ட்டுங்கிறது வந்து 1942 நடந்த ஒரு முக்கியமான நிகழ்வு. இந்த நிகழ்வுக்கு முக்கியமான காரணம் மகாத்மா காந்தி. இது நடக்கும் போது பிரிட்டிஷ் தலைமையில் யார் ப்ரைம் மினிஸ்டராக இருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா வின்ஸ்டன் சர்ச்சில் தான் குவிட் இண்டியா மூமெண்ட் டைமில் வந்து பிரிட்டிஷ் ப்ரைம் மினிஸ்டராக இருந்தது. குவிட் இண்டியா எப்போ நடந்தது? 1942. ஸோ நம்மளோட டெய்லி சீரீஸில் ஒரு க்வெஸ்சன்னா அது ரிலேட்டடான மற்ற ஃபேக்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்ப்போம். ஓகேங்களா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த கேள்வி, வென் வாஸ் தி ஹோம் ரூல் மூமெண்ட் ஸ்டார்டட் பை திலக்? திலக், பாலகங்காதர் திலக், இவர் ஹோம் ரூல் மூமெண்ட்டை வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தோம்னா 1916 April 1916. எங்கே ஆரம்பிக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா பூனேயில் ஆரம்பிக்கிறாரு. இன்னொரு முக்கியமான ஃபேக்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, September 1916 ஒரு முக்கியமான நபர் ஆனி பெசன்ட் வந்து இந்த ஹோம் ரூல் மூமெண்ட்டில் ஜாயின் ஆகிறாங்க. பாலகங்காதர் திலக் வந்து 1916 பூனேயில் இந்த ஹோம் ரூல் மூமெண்ட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறாரு. அதே வருஷம் செப்டம்பர் மாதம் 1916 ஆனி பெசன்ட் அந்த ஹோம் ரூல் மூமெண்ட்டில் ஜாயின் பண்ணுறாங்க.
Civil disobedience movement was launched by Mahatma Gandhi in which year? Civil disobedience movement Mahatma Gandhi ala endha varsham aarambikkapadudhu appo paathina 1930 la indha period la dhaan vandhu mukkiyamaanadhu paathina Dandi March. அடுத்த கேள்வி ஆல் இண்டியா முஸ்லீம் லீக் வாஸ் ஃபவுண்டட் பை ஹூம். இந்த கொஷின் வந்து ரிப்பீட்டடாக வரக்கூடிய கொஷின், அந்த இது வந்து ட்ரிக்கியான கொஷினும். ஏன்னா முஸ்லீம் லீக் அப்படின்னு தனியாகவும் இருக்குது, ஆல் இண்டியா முஸ்லீம் லீக் அப்படின்னு இருக்குது. இந்த ஆல் இண்டியா முஸ்லீம் லீக் வந்து 1906 ஆரம்பிக்கிறாங்க. யாரால் ஆரம்பிக்கப்படுது பார்த்தோன்னா ஆகா கானால். வெறும் முஸ்லீம் லீக் அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுவும் வந்து 1906 ஆரம்பிக்கப்பட்டது தான், நவாப் சலீமுல்லா. ரெண்டுமே வந்து பங்களாதேஷில் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு லீக். ஸோ கொஷினை நல்லா கிளியராக தெரிஞ்சுக்கோங்க. ஆல் இண்டியா முஸ்லீம் லீக் அப்படின்னு கேட்டாங்கன்னா அது ஆகா கான், வெறும் முஸ்லீம் லீக் மட்டும் மென்ஷன் பண்ணாங்கன்னா அது நவாப் சலீமுல்லா. எந்த வருஷம் அப்படின்னு பார்த்தோம்னா 1906. அடுத்து ஹூ ஃபவுண்டட் தி சர்வன்ஸ் ஆஃப் இந்தியன் சொசைட்டி. சர்வன்ஸ் ஆஃப் இந்தியன் சொசைட்டியை யார் வந்து நிறுவனாங்க அப்படின்னு பார்த்தோம்னா கோபாலகிருஷ்ண கோகலே. கோபாலகிருஷ்ண கோகலே தான் வந்து சர்வன்ஸ் ஆஃப் இந்தியன் சொசைட்டியை ஸ்டார்ட் பண்ணி விட்டவர். வேர் டிட் மங்கள் பாண்டே ரிவோல்டட். மங்கள் பாண்டே வந்து எங்கே தன்னோட போராட்டத்தை, எங்கே அந்த சண்டையை ஆரம்பிக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா பரக்பூர். இந்த பரக்பூர் வந்து கல்கத்தா பக்கத்தில் இருக்குது. பரக்பூர் வந்து கல்கத்தா பக்கத்தில் இருக்குது. இவர் ஒரு ரெண்டு பிரிட்டிஷ் மென்னை கொண்டுறாரு. யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஹக்சன் பாவ். ரெண்டு பிரிட்டிஷ் மென்னை கொண்டுறாரு. அண்டு அதுக்கப்புறம் இவரை இந்த ரிவோல்ட், அதாவது 1857 ரிவோல்ட் எல்லாமே, அந்த 1857 ரிவோல்ட் காரணமே இந்த மங்கள் பாண்டே வந்து ரெண்டு பேரை கொண்டது காரணம் தான். அதுக்கப்புறம் இவரை வந்து ரிவோல்ட்டுக்கு முன்னாடி ரிவோல்ட் அந்த 1857 ஏப்ரல் 1857 வந்து இவரை தூக்கில் போடுறாங்க. இவரை பிடிச்சி தூக்கில் போடுற நாள் எப்படின்னு பார்த்தோம்னா 8 April 1857. அந்த நாளில் தான் வந்து, அந்த வருஷத்தில் தான் வந்து கிரேட் ரிவோல்ட் நடக்குது. ஹூ இஸ் தி யங்கஸ்ட் கவர்னர் ஜென்ரல் ஆஃப் இந்தியா. யங்கஸ்ட் கவர்னர் ஜென்ரல் அப்படின்னு பார்த்தோம்னா லார்ட் டல்ஹௌசி. லார்ட் டல்ஹௌசி தான் வந்து கவர்னர் ஜென்ரல்லையே, பிரிட்டிஷ் தலைமையில் இருந்த கவர்னர் ஜென்ரல்லையே ரொம்ப இளமையான டைம்லேயே ஆட்சிக்கு வந்தவர். இவரோட ஆட்சி காலம்னு பார்த்தோம்னா 1848 56 வரைக்கும் கவர்னர் ஜென்ரலாக இருந்தார். ஸோ இதுக்கப்புறம் தான் வந்து ரிவோல்ட் நடந்தது அப்படிங்களா. 56 அப்புறம் யார் வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா லார்ட் கேனிங். இவர் வந்து 1856 1862 வரைக்கும் ஆட்சியில் இருந்தவர். லார்ட் கேனிங் டைமில் தான் வந்து கிரேட் ரிவோல்ட் நடக்குது. அதுக்கு முன்னாடி இருந்தவர் லார்ட் டல்ஹௌசி. 1848 வரைக்கும் இவர் தான் யங்கஸ்ட் கவர்னர் ஜென்ரல் ஆஃப் இந்தியா. அடுத்த கேள்வி ஆன் விச் இயர் மகாத்மா காந்தி பிகேன் எ ஃபாஸ்ட் அண்ட் டு டெத் இன் ஏர்வாடா ஜெயில் அகெயின்ஸ்ட் கம்யூனல் அவார்டு ஆஃப் ராம்சே மெக்டொனால்டு. கம்யூனல் அவார்டுன்னு 1932 அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இந்த வருஷத்தில் நடந்த ஒரு முக்கியமான நிகழ்வுனா அது கம்யூனல் அவார்டு தான். அதாவது 1932 இந்த வருஷத்தில் கம்யூனல் அவார்டு வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அந்த அதை எதிர்த்து மகாத்மா காந்தி வந்து ஏர்வாடா ஜெயிலில் இருக்கும் போது சாகிற வரைக்கும் உண்ணாவிரதம் அப்படின்னு வந்து அனௌன்ஸ் பண்ணி விரதம் இருக்கார், ஒரு போராட்டம் பண்ணுறாரு. ஓகேங்களா, 1932. அண்ட் இந்த ஏர்வாடா ஜெயில் அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா பூனே. ஏர்வாடா ஜெயிலுங்கிறது வந்து பூனேயில் இருக்குது. இந்த வருஷத்தில் நடந்த வேறு சில முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா பூனா பேக்ட், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். பூனா பேக்ட் எந்த வருஷம் அப்படின்னு பார்த்தோம்னா 1932. அடுத்து தேர்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸும் இந்த 1932 வருஷம் தான் நடந்துச்சு. எங்கன்னு பார்த்தோம்னா லண்டன். அடுத்தது டூரிங் பேட்டில் ஆஃப் பக்சர் ஹூ வாஸ் தி கமாண்டர் ஆஃப் பிரிட்டிஷ் ஃபோர்ஸஸ். பேட்டில் ஆஃப் பக்சர் தான் வந்து பிரிட்டிஷ் ஆட்சிக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக அமைஞ்சது. இது எப்போ நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா
1764 அந்த டைம்ல சர் ஹெக்டர் முன்ரோ தான் வந்து கமாண்டராக இருந்தார் இந்த பேட்டிலில். கமாண்டர் பிரிட்டிஷ் தலைமையில் இருந்த கமாண்டர் யாருன்னு பார்த்தோம்னா சர் ஹெக்டர் முன்ரோ. யாரை எதிர்த்து போராடினாங்க, யாருக்கு அப்போசிட்டாக இருந்தாங்கன்னு பார்த்தோம்னா மிர் குவாசிம், மிர் குவாசிம், ஷா அலாம் டூ, ஷா அலாம் டூ, சுஜாதுல்லா. ஓகேங்களா, மிர்க்வாசிம், ஷாலம் டூ, சுஜதுல்லாவை எதிர்த்து போராடினது யாருன்னு பார்த்தோம்னா, யார் பிரிட்டிஷ் கமாண்டர்னு பார்த்தோம்னா சர் ஹெக்டர் முன்ரோ. இந்த பேட்டில் ஆஃப் பக்சர் வந்து 1764 நடக்குது. அடுத்த கேள்வி, த மராத்தா எம்பையர் எண்டட் வித் விச் ரூலர், எந்த ரூலரோட மராத்தா எம்பையர் முடிவடையுது அப்படின்னு பார்த்தோம்னா பேஷ்வா பாஜிராவ் டூ, பேஷ்வா பாஜிராவ் டூ. இதை இந்த மராத்தா எம்பையரை முடியறதுக்கு முக்கியமான காரணம் யாருன்னு பார்த்தோம்னா ஹேஸ்டிங்ஸ் தான், பிரிட்டிஷ் சைடில் இருந்து ஹேஸ்டிங்ஸ். மராத்தா எம்பையர் முடிவெடுத்துக்கு முக்கியமான காரணமாக இந்த ஹேஸ்டிங்ஸ் தான். அண்டு பேஷ்வா பாஜிராவ் டூ ஓட பீரியடில் நடந்த ஒரு முக்கியமான ட்ரீட்டி அப்படின்னு பார்த்தோம்னா ட்ரீட்டி ஆஃப் பாசின், ட்ரீட்டி ஆஃப் பாசின் 1802. ட்ரீட்டி ஆஃப் பாசின் யார் பீரியடில் அப்படின்னு பார்த்தோம்னா யார் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பேஷ்வா பாஜிராவ் டூ. ஸோ மராத்தா எம்பையரில் ரிப்பீட்டடாக கேட்குறது இந்த பேஷ்வா பாஜிராவ் டூ வந்து எந்த ட்ரீட்டியை சைன் பண்ணார் அப்படின்னு சொல்லி ட்ரீட்டியெல்லாம் மென்ஷன் பண்ணுவாங்க. அதில் ட்ரீட்டி ஆஃப் பேசின் 1802 வந்து பேஷ்வா பாஜிராவ் டூ சைன் பண்ணது. கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா சிபிஐ, கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா வாஸ் ஃபவுண்டட் இன் விச் இயர், எந்த வருஷம் வந்து ஃபவுண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 1925 எங்கன்னு பார்த்தோம்னா கான்பூர், கான்பூரில் ஸ்டார்ட் பண்ண ஒரு பார்ட்டி, பொலிட்டிக்கல் பார்ட்டி தான் வந்து இந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா 1925. இப்போ இதோட ஹெட் குவார்ட்டர் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நியூ டெல்லி. ப்ரெசண்ட்டாக இதோட ஹெட் குவார்ட்டர், கம்யூனிஸ்ட் பார்ட்டியோட ஹெட் குவார்ட்டர் வந்து நியூ டெல்லியில் இருக்கு. வென் வாஸ் சந்தல் ரிபல்லியன் ஸ்டார்டட், இந்த ரிபல்லியன் வந்து அப்பப்போ ரேராக கேட்குற கேள்வி பட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இந்த ரிபல்லியன் வந்து ஒரு அக்ரிகல்ச்சரல் பீப்புளால் விவசாயம் பண்ணுறவங்க வந்து ஒரு போராட்டம் ஆரம்பித்தாங்க, அது நாளடைவில் பிரிட்டிஷ்க்கு அப்போஸாக இருந்தது. இந்த ரிபல்லியன் எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஜார்க்கண்ட் ஏரியா, ஜார்க்கண்ட், பீகார், வெஸ்ட் பெங்கால், ஒடிசா, இந்த இடத்துல இருக்கக்கூடிய விவசாயிகள்லாம் வந்து பிரிட்டிஷ் போராட்டம் பண்ணுறாங்க, அது நாளடைவில் பிரிட்டிஷ் அகெயின்ஸ்டாக ரொம்ப வலுத்தூக்குது அண்டு அது அப்படியே மறைஞ்சிருது. இந்த ரிபல்லியன் எப்போ நடந்தது அப்படின்னு பார்த்தோம்னா 1855, 1855 இந்த சந்தல் ரிபல்லியன் நடக்குது. சந்தல் ரிபல்லியன் நமக்கு ஞாபகம் வருது நார்த் சைடில் நடந்தது, நார்த் சைட்னா ஜார்க்கண்ட், பீகார், வெஸ்ட் பெங்கால், ஒடிசாவோட சில பகுதிகளில் நடந்த ஒரு போராட்டம் தான் இது. The revolt of 1857, the great revolt at Lucknow was led by whom opposing British? பிரிட்டிஷை எதிர்த்து லக்னோவில் இந்த கிரேட் ரிவோல்ட்டுக்கு லீடாக இருந்தது யார் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ ஒவ்வொரு ஏரியாவாக மென்ஷன் பண்ணி கேட்கலாம் ஓகேங்களா, இந்த ஸ்டேட்டில் யார் அப்போஸ் பண்ணி போராடினாங்க அப்படின்னு பார்த்தோம்னா லக்னோவில் பேகம் அஸ்ரத் மஹால், பேகம் அஸ்ரத் மஹால் தான் வந்து பிரிட்டிஷை எதிர்த்து போராடினவங்க. பிரிட்டிஷ் தலைமையில் யார் இருந்தாங்க, கமாண்டர் இன் சீஃப் யாராக இருந்தாங்கன்னு பார்த்தோம்னா காலின் கேம்ப்பெல், காலின் கேம்ப்பெல் தான் வந்து பிரிட்டிஷ் தலைமையில் இருந்த கமாண்டர் இன் சீஃப். அண்ட் லக்னோவில் தலைமை தாங்கினது வந்து பேகம் அஸ்ரத் மஹால். அடுத்த கேள்வி, குன்வர் சிங் ஹூ லீட் தி ரிவோல்ட் ஆஃப் 1857 இன் விச் ஸ்டேட், எந்த ஸ்டேட்டில் வந்து இந்த குன்வர் சிங் அப்படிங்கிறவர் பிரிட்டிஷை எதிர்த்து போராடினார் 1857 அப்படின்னு பார்த்தோம்னா பீகாரில். பர்டிகுலர் பிளேஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஜெகதீஷ்பூர், ஜெகதீஷ்பூர் ஸ்டேட்டுன்னு மென்ஷன் பண்ணால அது பீகார் ஓகேங்களா, ஜெகதீஷ்பூர் பீகாரில் இருக்குது. இவர் கூட இன்னொருத்தரும் போராடினார் அமர் சிங், குன்வர் சிங் அண்ட் அமர் சிங் யாரை எதிர்த்து போராடினாங்க பிரிட்டிஷ், யார் தலைமை அந்த பிரிட்டிஷ் தலைமையில் யார் வந்து
கமாண்டர் இன் சீஃபாக இருந்ததுன்னு பார்த்தோம்னா வில்லியம் டெய்லர் அண்ட் வின்சென்ட் ஏரி. வில்லியம் டெய்லர் வின்சென்ட் ஏரி தான் வந்து பீகாரில் குன்வர் சிங்கையும் அமர் சிங்கையும் எதிர்த்து போராடின கமாண்டர் இன் சீஃப்ஸ். அடுத்த கேள்வி, ஹூ ஸ்டார்டட் காதர் மூமெண்ட் இன் 1913? 1913ல் இந்த காதர் மூமெண்ட், காதர் மூமெண்ட்டும் வந்து ஒரு பொலிட்டிக்கல் மூமெண்ட் தான். இதை ஸ்டார்ட் பண்ணது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா லாலா ஹர்தயால். லாலா ஹர்தயால் தான் வந்து காதர் மூமெண்ட்டை 1913ல் ஸ்டார்ட் பண்ணுறாரு. இன் சைமன் கமிஷன் இந்தியன்ஸ் வேர் எக்ஸ்க்ளூடட் ஃப்ரம் இட். இன் விச் இயர் இட் ஹேப்பன்? சைமன் கமிஷன் எந்த வருஷம் நடந்துச்சு? அந்த சைமன் கமிஷனில் வந்து இந்தியன்ஸ்லாம் வந்து தள்ளி வைக்கப்பட்டாங்க, அவாய்ட் அந்த கமிஷன்லேயே வந்து இந்தியன்ஸை வந்து அவாய்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. அதனாலேயே வந்து இந்த சைமன் கமிஷனுக்கு ஒயிட் மென் கமிஷனுங்கிற ஒரு நேமும் இருந்துச்சு. ஸோ இந்த கமிஷன் எப்போ நடந்தது அப்படின்னு பார்த்தோம்னா 1927. அதில் சேர்பர்சனாக இருந்தது யாருன்னு பார்த்தோம்னா சர் ஜான் சைமன். சேர்பர்சனாக இருந்தது சர் ஜான் சைமன். செக்ரட்டரியாக இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா லார்டு பெர்ஹன் ஹெட். ஸோ சைமன் கமிஷனாக நமக்கு ஞாபகம் வர வேண்டியது, அதில் சேர்பர்சன் வந்து சர் ஜான் சைமன், செக்ரட்டரியாக இருந்தது லார்ட் பெர்ஹன் ஹெட். இது எப்போ நடந்தது? 1927. இந்த சைமன் கமிஷனுக்கு இன்னொரு பேர் அப்படின்னு பார்த்தோம்னா ஒயிட் மென் கமிஷன். கிளியர்? அடுத்த கேள்வி, கிவ் மீ பிளட் அண்ட் ஐ வில் கிவ் யூ ஃப்ரீடம். இது யார் சொன்னாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வீடியோட லாஸ்ட் க்வெஸ்சன், கிவ் மீ பிளட் அண்ட் ஐ வில் கிவ் யூ ஃப்ரீடம். இதை சொன்னது யாருன்னு பார்த்தோம்னா சுபாஷ் சந்திர போஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க, அண்டு ரைட் சைட் டாப்ல வந்து இன்னும் சில வீடியோஸோட லிங்க்லாம் தரேன், செக் பண்ணி பாருங்க. தேங்க்யூ.